எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்மளோட கன்னியாகுமரி டு காஷ்மீர் சோலோ சைக்கிளிங் ட்ரிப்பில் இன்றைக்கி டே 4 ஆகுது. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலம் அப்படின்ற ஒரு ஊருக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கோம். டே 3 வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம காஷ்மீர் போகிற ட்ரிப்பில் நமக்கு டே எப்படி இருக்குன்றத வீடியோவை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிளை நம்ம ரெடி பண்ணியாச்சு, இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி தான் நான் ரொம்ப லேட்டாக கிளம்புறேன் உள்ளதுலையே. வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:01 ஆகுது. இன்றைக்கி தான் நான் லேட்டாக கிளம்புறேன் உள்ளது. செம்ம டயர்டு ஒரு பக்கம், அதனால தான். ஓகே, தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சார் நான் கிளம்பிட்டேன். சரிங்களா, போயிட்டு வர. தேங்க்யூ, தேங்க்யூ. எப்போ சேர்றாப்ல ஐடியா? 1.5 மாதம் ஆயிரும். ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ சைக்கிளிங் பண்ணி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஆ, கண்டிப்பாக வரேன். ரிட்டர் வந்தேன்னு வாங்க. ஆ, பிரதர் போயிட்டு வரேன். ஆ, இன்றைக்கும் நம்ம ரோடுக்கு அந்தாண்ட தான் போகணும். நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து போய் பாருங்கள், அந்தாண்ட இந்தாண்டனா என்னன்னு புரியும். ஐயோ, ஒன் வேல போக வேண்டியதாக இருக்கே. பரவாயில்லப்போ, நேற்றுக்கு மழை மட்டும் பெய்யலைன்னா நம்ம அழகாக திருமங்கலம் போயிருக்கலாம். மழை வந்து காரியத்தையே கெடுத்து விட்டுருச்சு. சேட் லைஃபுங்க. மனநிலை எப்படி இருக்குன்னா, வெயிலும் அடிக்கக்கூடாது, மழையும் பெய்யக்கூடாது. அப்படியே மீடியமான ஒரு கிளைமேட்டில் இருக்கணும், அப்போ தான் சைக்கிளிங் கரெக்டாக பண்ண முடியும். நம்ம அந்தாண்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. எப்படியோ ஒரு கிராசிங் இருக்குது, ஜாலியாக அந்தாண்ட போகலாம். ஓகே, லெஃப்ட்லேயே வண்டி இல்லை. ஓகே, ஏறிட்டோம். ஏ, ஜெயிச்சிட்டோம் மாறா. நீ நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபன் பண்ணிட்டேங்க நான். இப்போ கப்பை உள்ள விட்றதுக்கு பதிலாக கையை உள்ள விட்டு தண்ணி போற போகிறேன். ட்ரெயினில் வந்துடுறேன். ஆமாம், ஆக்சுவலாக அந்த கடையில் உள்ள அண்ணா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கலாம் கேட்டார். கேட்டுட்டு அவருக்கும் ஆசை இருக்குது தான் காஷ்மீர் வரைக்கும் நடந்து பண்ணணும்னு. அவர் ஏஜ் வந்து 44 வயசு தான் ஆகுதான். அப்புறம் நான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணலாம், நினச்சா பண்ணலாம் அப்படின்னு. வயசெல்லாம் மேட்ரே இல்லை. அப்படியே ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே ஆப்போசிட்டில் ஏதோ ஆக்சிடெண்ட்டுங்க, இப்போ தான் நடந்திருக்க போல் இருக்குது. அச்சோ, காரோட ஒரு பார்ட்டே காணோங்க, மேலே உள்ள பார்ட்டு சுத்தமாகவே காணோம். உள்ளே இருந்தவங்க சேஃபாக இருந்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். கஷ்டம். மோட்டார் பிட்டா பண்ண சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அண்ணா வந்தாங்களா, அவங்க வந்துட்டு சொன்னாங்க வெயில் வந்து இன்னையோட கத்திரி வெயில் முடியுதாமா, நாளைக்கு இருந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க. நம்மளுக்கும் வெயில் தான் ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது இந்த ரைடு பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா, வெயில் மெதுவாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அவ்வளோதான், மெதுவாகவே தான் போக முடியும். நம்ம பவரை கொடுத்து நம்ம பண்ணோன்னு சொன்னால் உடம்பும் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஓட்டவும் முடியாது, கஷ்டமாக இருக்கும், நல்லா தேவங்கிரும். பாருங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளால் எப்படி எங்கே போய் ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஓட்டிக்கிட்டு தான் இருக்கணும், இங்கெல்லாம் நிற்கவே கூடாது, நிற்கவே முடியாது, ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. ஸோ போ, மெதுவாகவே போ.
இந்த பாலத்தை ஸ்கிப் பண்றதுக்காக கீழ சர்வீஸ் ரோட் எப்பவுமே எடுப்பேன் ஜஸ்ட் மிஸ் இந்த சர்வீஸ் ரோட் எடுத்துறேன்னு சொன்னா ஊருக்குள்ள தான் போயிருக்கணும் நேத்துக்கு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் பாலத்தலாம் ஸ்கிப் பண்ணதுக்கு கீழ சர்வீஸ் ரோட் எடுக்கலாம் அப்படினே ஆனா எல்லாமே அப்படி எடுக்க முடியாது இப்போ இது வந்து திருமங்கலம்க்கு ஏறக்கூடிய பாலம் சி திருமங்கலம் ஊருக்கு போகக்கூடிய சர்வீஸ் ரோட் கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே போய் உள்ள போயிரோம் நமக்கு வந்து நேரா போணும் ஆனா வழி இல்ல நேரா போதுக்கு ஓகே நல்ல வேளை பாலம் ஏறிட்டேன் ஆனா பாலம் ஏறி இறங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இறங்கற போய் ஈஸியா இருக்கும் ஏறறப்போ மிதிக்கணும்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இங்க இருந்து திண்டுக்கல் பாத்தீங்கன்னா 79 கிலோமீட்டர் இன்னைக்கு என்னோட டார்கெட் திண்டுக்கல் தான் ஆனா போக முடியுமான்னு தெரியல பட் ஸ்டில் ட்ரை பண்ணலாம் திண்டுக்கல் வரைக்கும் போக முடியதானே வெயில் இல்லைன்னா கண்டிப்பா போயிடலாம் வெயில் இருந்தா தான் கஷ்டம் பாத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து திருமங்கலம் டோல்கேட் ரீச் ஆகிட்டோம் மதுரை மாவட்டம் நம்ம தொட்டாச்சு இந்த ஒரு ரைட்டு போதில்ல இந்த ரைட்டு தான் வந்துட்டு சென்னை போகக்கூடிய வழி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்கல்ல திருச்சி போய் அப்படியே போவோம் நம்ம ரைட்டில் போனோன்னா சென்னை போயிடுவோம் நம்ம நேராக போனோம் நேராக போனோன்னா திண்டுக்கல் கரூர் சேலம் இந்த வழி மோர்றேன் மோர்றேன் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு மோர் பிடிச்சாச்சு செம்ம பரவாயில்லைங்க 20 ருபீஸுக்கு விற்கிறாங்க மோர் நிறையவே கொடுத்தாரு அவர் ரொம்பவே ஃபுல்ஃபில்டு பரவாயில்ல ம் சாப்பிட்றதுக்கு கடையை கண்டுபிடிச்சிருக்கேன் சாப்பாடு இருக்குமோ என்னமோ தெரில ஆப்போசிட்டில் வியூவை பாருங்களேன் தரமான வியூ சாப்பாடு இருக்கா எனக்கு ரைட் சைடில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு என்னடா சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க அங்கே பாருங்கள் தெரியுதா அதோ அந்த இடத்துலலாம் பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் இங்கே வந்து பெய்யலை செம்ம ஆர்லால் ஐயோ எங்க மழை பெய்யுதுங்க திருப்பி ஓடிடுறேன் நின்றுட்டு இருந்த ஹோட்டலுக்கே திருப்பி போயிடலாம்னு போயிட்டு இருக்கேன் நல்ல பாய்களா மழை அடிக்குதுண்ணா மழை லைட்டா தூத்துது வேற லெவல்ல பெஞ்சிட்டு இருக்கு மூவ் பண்ணவே முடியல ஒன்று வெயில் அல்டிமேட்டாக இருக்கு இல்லைன்னா மழை அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க இப்படி மழை பெஞ்சா இப்படி மழை பெஞ்சிச்சுன்னா எங்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் மறுபடியும் கிளம்பிட்டேன் சம்பவம் என்னென்னா சரியான மழைங்க ஒஸ்ட்லேயும் ஒஸ்டான மழை இன்னும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் நினச்சேன் இந்த ரைட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல இதுதான் இன்னைக்கு நம்ம கதை மழை நிற்கவே செய்யாது ஜோலி முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல மழை நின்றுச்சு பட் நான் போகிற வரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கணும் அதுதான் இப்போ டாஸ்க் கிளைமேட் இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஜாலி ஜாலி இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்பீடு எடுத்தால் தான் உண்டு சந்தோஷம் கடையில் ஆள் இல்லை போலயே டீ இருக்கா ஒரு டீ இந்த மாதிரி கிளைமேட்டில் ரைட் பண்ணுற மாதிரி இனிமேல் எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ தெரில முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு புஷ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நிறைய கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி ஆகணும் இன்றைக்கி
திண்டுக்கல்ல இருக்கோம். திண்டுக்கல் மெயின் சிட்டியில் இருக்கோம். இங்கேருந்து கரூர் வந்து 80 கிலோமீட்டர்ஸா 60 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான். லெஃப்டில் போனால் சர்வீஸ் ரோடு இருக்குல்ல, நம்ம இப்போ பாலத்துக்கு மேலே இருக்கோம். லெஃப்டில் சர்வீஸ் ரோடு இருக்குது, லெஃப்டில் போனால் கொடைக்கானல். இங்கேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நான் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, பார்ப்போம். நாளைக்கு நம்ம கரூர்லாம் தாண்டுற மாதிரி இருக்கணும், என்னோடய பிளான் அது தான். இன்றைக்கி தாங்க கிளைமேட் எனக்கு ஏற்ற மாதிரி வந்து கிடச்சிருக்கு, வேற லெவலா. அதுவும் இப்போ ஈவினிங் டைமில் தான். ஃபுல் டே இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னு சொன்னால் சீரியஸ்லி வேற லெவலாக இருக்கும். ரொம்ப நல்லாவே டிரைவ் பண்ணிடலாம். 150 கூட முடிக்கணும்னா முடிச்சிருவேனாலாம். ரைட் எடுத்து போனோன்னா திருச்சி போயிடலாம். நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக போனோன்னா கரூர். லெஃப்ட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இது நேர் தான். நேராக போயிட்டே இருந்தோம்னா கரூர் தான். நம்ம ஆக்சுவலாக திண்டுக்கலை தாண்டிட்டோம். பெங்களூர் வந்து இங்கேருந்து 380 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம்ல, இதே மாதிரி ஒரு பாதி டிஸ்டன்ஸ் இன்னொரு தடவை போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் போனால் பெங்களூர். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஏன்னா அடுத்த ஸ்டேட், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட் நம்ம என்டர் ஆகும் பெங்களூர்க்குலாம் போயிட்டோன்னா. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வந்து வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போடுவேன், நீங்களும் கண்டினியூஸாக பாருங்கள். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், சேர்ந்து ஃபன் பண்ணுறோம். நம்ம ஒரு பெட்ரோல் பங்கை பார்த்துட்டேன், இங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கலான் இருக்கேன். ஸோ போய் பெர்மிஷன் கேட்டு பார்க்கலாம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே சாப்பிட்ற கடை எதுவுமே இருக்கிற மாதிரி தெரில. எங்கே போனாலும் எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. சரி பார்ப்போம், முதல்ல இங்கே பெர்மிஷன் கிடைக்கட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி யோசிப்போம். இங்கேயே 2 பங்க் இருக்குங்க, ஜியோ ஒன்று, அந்த சைடு வந்து பாரத் இருக்குது. பார்ப்போம் இங்கே கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே கிடச்சிதுன்னா இங்கே போடுவோம், இல்லைனா அங்கே போவோம். த்ரிஷா இல்லைனா 9 தரா, சிம்பிள். பிரதர் மேனேஜர் இருக்காங்களா? மேனேஜர் இருக்காங்களா? நைட் இங்கே ஸ்டே பண்ணதுக்கு இல்லை, டென்ட் இருக்குது. ஆமாம், டென்ட்டு போடலாம். கேட்குறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? இந்த பங்கில் அலோவ் பண்ணுறாங்க, பட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ ஆனால் இந்த பங்கில் வந்து ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இந்த பங்கில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா டென்ட் போட வசதி இல்லையா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் தாராளமாக இருக்குமா? ஸோ நான் போய் பேசி பார்க்கலாம்னு பார்க்குறேன். அப்படி என்ன இட வசதி இல்லாத அளவுக்கு ஒரு பங்க்குன்னு எனக்கு தெரியல, போய் பேசி பார்ப்போம். ஐயோ அவ்வளோ இடம் இருக்குங்க, எவன்டா சொன்னான் இடம் இல்லைன்னு? நான்லாம் அசால்ட்டாக டென்ட்டு போடுவேன் இங்கெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பங்க்லேயே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்து பேசுனா இவன் ஏதோ திமுறா பேசுகிறான் ஒரு மாதிரி. மேனேஜர் இல்லை, ஒர்க் பண்ணுறவன். மேனேஜர் இல்லை ஆக்சுவலாக, இங்கே மேனேஜர்லாம் இல்லை. ஆறு அரைப்பா வர கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன திமிரு, நமக்கு இந்த ஒரு மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் பிடிக்கவே செய்யாது. மேனேஜர் பெர்மிஷன் கொடுத்து ஸ்டே பண்ணாலும் அப்புறம் ஏதாவது கிளாஷ் ஆயிரும் நமக்கும் அவனுக்கும். ஒரு மாதிரி இந்த மாதிரி திமிராக பேசிக்கணும் நமக்குலாம் ஆகவே ஆகாது. ஓகே நம்ம அங்கேயே போகலாம், அங்கே தான் அந்த அண்ணா வந்து கைண்டாக பேசினாப்புல. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம இங்கேருந்து போனாலே நல்ல டைம் ஆகிடும். ஆல்ரெடி டைம் 5:30 ஆகிடுச்சு, அப்புறம் 6:10, 6:20 தான் போய் சேரும். இருட்டிடும், அதனால தான் நான் வந்து போகல. பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நான் காஷ்மீர் போகிறேன். சைக்கிள் பாம்பு டென்ட்டுக்குள்ளே வந்துடாது, அது மூடி தான் இருக்கும், டென்ட்டு ஃபுல்லாக மூடிடும். அதுதான் கொஞ்சம் பயம், என்ன இருட்டு நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி காற்று வெக்க அடிக்கிற மாதிரி இருக்கும்.
திறந்து வச்சுட்டு தூங்குவேன் சில இடத்துலலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஃபுல்லாக மூடிட வேண்டியதுதான். நிறைய உண்டா இங்கே பாம்பு? தரப்புற நல்லா வலுவலுன்னு இருக்குல்ல. ஆ ஆ, இப்போ மக்களே ஒரு வழியாக டென்ட் போட்டதுக்கு நமக்கு இங்கே இடம் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல தான் நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விலாக நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.